வெல்கம் பேக் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துக்கொண்டிருப்பது ஐபிகே யூடியூப் சேனல். நான் கோல் பாசிர். இன்னைக்கு நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் வந்துட்டு பிக்சர் அடிக்கணும், ஸோ வீடியோ அடிக்கணும் எதுவாக இருந்தாலும் சொல்லி, ஸோ பிக்சரை நம்ம வந்துட்டு பேஸ் பண்ணி இந்த வீடியோ பார்க்க போகிறோம். யாராவது வந்துட்டு ஒரு சீக்ரெட்டான ஒரு பிக்சர் ஷேர் பண்ண போகிறாங்க வாட்ஸ்அப்லடா, ஸோ ஒரு நண்பருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுவீங்க. ஸோ எல்லா டைமும் அவருடைய மொபைலில் அவர் தான் யூஸ் பண்ணிட்டு இருப்பாங்கன்னு உங்களுக்கு வந்துட்டு உறுதியாக தெரியாது. நீங்கள் வந்து சென்ட் பண்ணுற இமேஜ் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு கேலரியில் டவுன்லோட் ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் கேலரியில் டவுன்லோட் ஆகலாட்டின்னு விடுங்க. ஸோ வாட்ஸ்அப்பில் வந்துட்டு போட்டோம்னா வாட்ஸ்அப்பில் வந்துட்டு அவங்க சென்ட் பண்ணுற இமேஜை எல்லாராலையும் பார்க்க முடியும். நம்ம இன்றைக்கிற வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுக்கெல்லாம் ஒரு தீர்வாகத்தான் நம்ம அனுப்ப போகிற பிக்சருக்கு ஒரு பாஸ்வேர்ட் செட் பண்ணி எப்படி சென்ட் பண்ணுறது நம்ம நீ வீடியோ ஃபுல்லாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிறைய பேருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிக்கோங்க. இது போல் நிறைய டெக்னிக்கல் வீடியோஸ் வந்து என்னோட சேனலில் போட்டிருக்கேன். ஸோ விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளோட சேனலில். பிடிச்சிருந்தா கிளிக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இன்றைக்கிற வீடியோக்குள்ளே போகலாம். இப்பவே கீழே கிடைக்கும் ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பெல் சிம்பிள் வரும், அதையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அதில் வந்துட்டு ஆல் நோட்டிஃபிகேஷன் அதை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை செலக்ட் பண்ணால் தான் நாங்கள் போடுற எந்த டெக் வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலில் வந்துட்டு நிறைய டெக் வீடியோஸ் போடப்பட்டு இருக்குது. ஸோ தேவையான நண்பர்கள் போய் செக் பண்ணி பாருங்கள், சேனலை விசிட் பண்ணி பாருங்கள். ரொம்பவே யூஸ்ஃபுல்லான டெக் வீடியோஸ் அனைத்துமே எங்கள் சேனலில் போஸ்ட் பண்ணப்பட்டிருக்கு. ஓகே நண்பா, இந்த அப்ளிகேஷனோட லிங்க் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்தீங்கன்னு தேவையான நண்பர்கள் கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் அந்த அப்ளிகேஷனை வந்துட்டு ஆன் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ணிங்கன்னா அந்த அப்ளிகேஷனோட நேம் பார்த்தீங்கன்னா இமேஜ் டு PDF. ஸோ இந்த ட்ரிக் நிறைய பேருக்கு தெரிஞ்சிக்கும், நிறைய பேருக்கு தெரியாமல் இருந்திருக்கும். நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஏதாவது ஸ்பெஷல் மூமெண்ட்ஸுக்கு வந்துட்டு இப்போ PDF சென்ட் பண்ணி அவங்க வந்துட்டு கலாச்சிட்டு இருப்பாங்க. நம்ம இங்கே வந்து இருக்க ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ ப்ளஸ் ஐக்கான கிளிக் பண்ணது பிறகு நீங்கள் என்ன இமேஜ் வந்து நீங்கள் வந்து சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த இமேஜை நீங்கள் செலக்ட் பண்ணணும். நீங்கள் ஃபஸ்ட் டைம் தான் அந்த அப்ளிகேஷனை ஆன் பண்ணுறீங்க, ஃபஸ்ட் டைம் தான் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுறீங்கன்னா இங்கே வந்து பெர்மிஷன்ஸ் அலோ கேட்பாங்க. நீங்கள் இங்கே இருக்கிற பெர்மிஷன்ஸ்லாம் அலோ பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ நம்ம வந்துட்டு ஏதாவது ஒரு பிக்சர் நம்ம வந்து செலக்ட் பண்ணலாம். ஸோ நான் இப்போ வந்துட்டு இந்த பிக்சரை நான் வந்துட்டு சென்ட் பண்ண போகிறேன் அப்படின்னா, அந்த பிக்சரை கிளிக் பண்ணால் டன்னு ஒரு ஐக்கானிங் வந்துட்டு ஒரு நம் ஒரு லெட்டர் இங்கே இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு டன்ங்கிற அந்த பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணது பிறகு இங்கே வந்துட்டு எத்தனை PDF ஃபைல், எத்தனை இமேஜ் தான் நீங்கள் வந்துட்டு செலக்ட் இன்புட் பண்ணிக்க முடியும். இங்கே நீங்கள் வந்துட்டு ரெண்டாவது ஆப்ஷன், ஸோ இங்கே வந்துட்டு அடப் அக்ரோபோட்ற ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும், அந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அந்த ஐக்கானை கிளிக் பண்ண பிறகு உங்களுடைய PDF ஃபைலுக்குரிய நேம் கேட்பாங்க. ஸோ நான் வந்து ஏதாவது ஒரு நேம் கொடுக்குறேன், நான் இப்போ வந்து சேடுன்னு ஒரு நேம் வந்து கொடுக்கேன். ஸோ கொடுத்த பிறகு உங்களுக்கு வந்துட்டு பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் தேவையான்னு கேட்காங்க. ஸோ இதுதான் இப்போ நம்ம பார்க்க போகிற இம்பார்ட்டன்ட். ஸோ இங்கே இருக்க இந்த மார்க்கை டிக் மார்க் கிளிக் பண்ண பிறகு நீங்கள் இங்கே வந்துட்டு உங்களுடைய பாஸ்வேர்ட் நீங்கள் வந்துட்டு கொடுத்துக்க முடியும். நான் என்னுடைய பாஸ்வேர்ட் MMM கொடுத்தேன். ஸோ நான் வந்து MMM கொடுத்துக்கொள்கிறேன் என்னுடைய பாஸ்வேர்ட். அதுக்கப்புறம் வந்து கிரே ஸ்கேல் தேவையான்னு கேட்காங்க. எனக்கு ஒரு தேவையில்லை, தேவையான வந்து இதை டிக் பண்ணிக்கோங்க. இமேஜ் கம்ப்ரஸ் பண்ணணுமா, உங்களுடைய இமேஜில் குவாலிட்டியை வந்து குறைக்கணுமா கூட்டணுமா அப்படின்னு கேட்காங்க. உங்களுக்கு கம்ப்ரஷன் தேவைனா கம்ப்ரஷன்ஸ் கொடுத்துக்கோங்க, நோ கம்ப்ரஷன்ஸ் தான் இதை வந்துட்டு டிக் எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு ஓகேங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே வந்துட்டு உங்களுடைய PDF ஃபைல் வந்து ப்ரொசஸ் ஆகிட்டுருக்கு. ஸோ வந்து ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ எம்எல்டியுடைய PDF ஃபைல் வந்துட்டு இப்போ வந்துட்டு PDF ஃபைல் வந்து சேஞ்ச் ஆகிட்டு இதனுடைய டேட்டாவுடைய ஒரு என்ட்ரி பார்த்தோம்னா 0.02 MB வரைக்கும் தான் அதனுடைய கெப்பாசிட்டி இருக்குது. நம்ம இங்கே இருக்க CR பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ CR பட்டனை கிளிக் பண்ணது பிறகு உங்களுக்கு எங்கே எதில் வந்து நீங்கள் ஷேர்னு கேட்காங்க. ஸோ நான் வந்துட்டு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலாம், இல்லை யோ வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணலான்னு கேட்காங்க. நான் அதை வந்து சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ வாட்ஸ்அப்பை சூஸ் பண்ணது பிறகு நீங்கள் எந்த காண்டாக்ட்ஸுக்கு நீங்கள் வந்து சென்ட் பண்ண நினைக்கிறீங்களோ அந்த காண்டாக்ட்ஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்துட்டு என்னுடைய நம்பருக்கே நம்ம சென்ட் பண்ண போகிறேன். ஸோ என்னுடைய மற்றைய நம்பர் யோ வாட்ஸ்அப் யூஸ் பண்ணுற நம்பருக்கு நான் இப்போ வந்து சென்ட் பண்ண போகிறேன். நான் இப்போ வந்துட்டு இதை வந்து உங்களுக்கு டெஸ்ட் பண்ணி காட்டேன். நான் வந்துட்டு நேரடியாக வந்து டெஸ்ட் பண்ணி காட்டேன், உங்களுக்கு சென்ட் பண்ணி டெஸ்ட் பண்ணி காட்டுறேன். நீங்கள் உங்களுடைய இமேஜ் ஃபைலை சென்ட் பண்ணிங்கன்னா இது போல் தான் வரும். உங்களுடைய பாஸ்வேர்டு நீங்கள் வந்துட்டு அவங்களுக்கு சொல்ல வேண்டியதாக இருக்கும், இல்லாட்டி அவங்களுக்கு வந்துட்டு ஏதாவது ஒரு பர்சனல்
நபர்னா அவருக்கு வந்துட்டு ஆல்ரெடி நீங்கள் பாஸ்வேர்ட் சொல்லிக்கோங்க. நான் இப்போ வந்து இமேஜ் வந்துட்டு சென்ட் பண்ணால் அதோடைய பாஸ்வேர்ட் எடுத்துட்டு தாண்டி நான் இப்போ வந்துட்டு பாஸ்வேர்டுன்னு நான் செலக்ட் பண்ணி செட் பண்ணிவிட்டு நான் வந்து நான் செட் பண்ண பாஸ்வேர்டு அவருக்கு வந்து சொல்கிறேன். ஸோ நான் வந்து ட்ரிபிள் எம் செட் பண்ணேன். ஸோ வந்துட்டு அவருக்கு பாஸ்வேர்டு நான் வந்து செட் பண்ணிட்டேன். இப்போ நான் வந்துட்டு என்னுடைய வாட்ஸ்அப் நான் மற்ற வாட்ஸ்அப் போய் நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம் இல்லையா நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ பார்க்க போனோம்னா இங்கே இப்படி தான் இருக்கும். ஸோ இங்கே வந்துட்டு நம்ம வந்து டவுன்லோட் பண்ணிக்க வேண்டியதாக இருக்கும். அந்த ஃபைலை நீ வந்து டவுன்லோட் பண்ணது பிறகு அதோடைய பாஸ்வேர்ட் எம். ஸோ அதை வந்து நம்ம வந்து சூஸ் பண்ணால் மட்டுமே தான் நம்மளால் அந்த ப்ரொஃபைல் அந்த பிக்சரை நம்ம வந்துட்டு பார்க்க முடியும். இப்போ நான் வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணுறேன். ஸோ ஓப்பன் பண்ண உடனே இதுக்குரிய பாஸ்வேர்ட் வந்து கேட்பாங்க. அதுக்கு முதல் வந்துட்டு நீங்கள் வந்துட்டு உங்களோட மொபைலில் ஏதாவது டிரைவர் அதாவது பிடிஎஃப் வியூவர் போட்டிருந்தீங்கன்னா அதோடைய செலக்ட் பண்ண சொல்லுவாங்க. நான் இப்போ வந்துட்டு டிரைவர் பிடிஎஃப் வியூவர் நான் கொடுக்கேன். ஸோ அதை வந்து நான் சூஸ் பண்ணிக்கொள்கிறேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா திஸ் ஃபைல்ஸ் இஸ் ப்ரொடெக்டட்னு வரும். ஸோ நீங்கள் வந்துட்டு நீங்கள் கொடுத்த செட் பண்ண பாஸ்வேர்ட் நீங்கள் கொடுத்து ஓப்பன் கொடுத்தா மட்டுமே தான் நீங்கள் அந்த இமேஜை வந்துட்டு பார்க்கக்கூடியதாக இருக்கும். இந்த ட்ரிக் எல்லாருக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ பர்சனலான ஒரு தகவலை ஷேர் பண்ணுற நண்பர்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் இந்த வீடியோவை நண்பர்களாக ஷேர் பண்ணிக்கோங்க.